கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் 21 வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். Exodus 1:21. மருத்துவச்சியில் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி தேவன் செய்தார். Because the midwives feared God, the Lord made their houses to flourish. யாத்திராகமம் என்பது தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை பயணமாக அது அமைந்தது. Exodus shows the journey of the children of Israel. அவர்கள் யாத்திரையை தொடங்கினார்கள். They began their journey. அடிமைத்தனத்திலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் துவங்கினார்கள். They began their journey from the bondage. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பயணம் தொடங்கினது. அதுதான் அங்கே யாத்திராகமத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. The journey from the bondage unto deliverance began, and that is the place where they have been delivered. அவர்கள் எகிப்திலே இருந்த நாட்களில் நடந்த ஒரு காரியம், எகிப்தின் ராஜா அவர்களுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தான். In the days that they were in the land of Egypt, the king of Egypt rose against them. காரணம், தேவனுடைய ஜனங்கள் ஏராளமானவர்களாக இருந்தார்கள், பலத்தவர்களாக இருந்தார்கள். The reason was they were multiplied and they waxed very mighty. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தங்களை பலப்படுத்திக் கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சத்துரு அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். From the word of God we can see that whenever the people of God waxed mightily in their strength, that then the enemy came against them. எப்பொழுது ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாறுகிறானோ அப்பொழுது அவனுக்கு யுத்தங்கள் தொடங்குகிறது. Whenever one person is changing into a spiritual person, then is his battles beginning. எப்பொழுது ஒருவன் பிரதிஷ்டை உள்ளவனாய் மாற விரும்புகிறானோ அப்பொழுது அவனுக்கு போராட்டங்கள் ஆரம்பிக்கிறது. Whenever one is becoming consecrated, then is his struggles beginning. ஒருவன் பாவியாக இருக்கும் பொழுது அவனுக்கு போராட்டங்கள் கிடையாது. As long as one is a sinner, he has no struggles. ஆனால் பரிசுத்தவானாய் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவனுக்கு பயங்கரமான போராட்டங்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறது. But when he is offering himself as to be a holy person, then is his struggles increasing. இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் பார்த்துக் கொண்டே வரலாம். Even today we can see such struggles prevailing. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. The spirit against the flesh and the flesh against the spirit is ordained. என்ன அந்த பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? What did Pharaoh do? தேவனுடைய ஜனங்கள் பலமாக இருக்கிறபடினால் அவர்கள் விருத்தி அடைய கூடாது என்கிற ஒரு சிந்தை உள்ளவனாக இருந்தான். He had in his mind, because the people were becoming mighty, that they should not progress. ஆனபடினால் பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும் முடியாக அவன் கட்டளையிட ஆரம்பித்தான். Therefore he commanded the children who are given birth to be dead. பிள்ளை பிறக்கும் முடியாக யாராவது பெண்கள் மருத்துவம் செய்யும் பொழுது அங்கே போய் சேர்ந்தால் மருத்துவச்சிகள் உடனடியாக அந்த பிள்ளையை பிறக்க வைக்க பிரசவிக்கிறது வைக்கிறது போல வைத்து கடைசியில அதை கொன்று போட வேண்டும். The children who are going to be given birth, when they are coming to birth, these midwives should put them to death. இது முதலாம் அதிகாரம் 16ல இருந்து நாம் பார்க்க முடியும். This we can see from first chapter verse 14 onwards. ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று அவன் சொன்னான். He said if it is a male child you can kill them, if it is a female child then you can let them alone. ஆனால் அந்த பார்வோனுடைய ஆலோசனைக்கு அந்த மருத்துவச்சிகள் செவி கொடுக்கவில்லை. But the midwives did not give hearken to the words of Pharaoh. தேவன் மருத்துவச்சிகள் நிமித்தம் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்தார். The Lord started to do good because of this midwives. ஆனபடினால் அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். Therefore the children were all preserved. 20 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். Verse 20 we see that the Lord dwelt well with the midwives. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை அவர் தலைக்கும்படி செய்தார். Because these my midwives feared the Lord, the Lord made their families to progress. இன்றைக்கு வேதபாடம், குடும்பம் தலைக்கும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? Today's Bible study is what should we do for our families to flourish. ஒரு குடும்பம் தலைக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்திலிருந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? If a family should flourish, how should a man of God lead his life according to the word of God? இன்றைக்கு உலகத்திலே குடும்பங்கள் சிதைந்து போன தன்மைகளை தான் நாம் பார்த்துக் கொண்டே வர முடியும். Today we can see the families in the world are getting scattered abroad. ஒரு காலத்தில் நன்றாக இருந்த குடும்பங்கள் கூட இன்றைக்கு சீரழிந்து சிதைந்து போய்விட்டது. Even the families which were once in a good state have gone to disaster these days. எத்தனையோ ராஜ வம்சங்கள் அழிந்து போனதை நாம் பார்க்க முடியும். We see that many families
families have gone have been ராஜ வம்சங்கள் அழிந்து போனதை பார்க்க முடியும். You see the generation of the kings have been destroyed. எத்தனை பேரரசுகள் வீழ்ச்சி அடைந்ததை நாம் பார்க்க முடியும். We see that great emperors have been destroyed. இப்படி अनेक சம்பவங்களை உலக சரித்திரத்திலிருந்து வேத வசனங்களிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும். From the historical events and from the word of God we can understand many incidents like this. தாவீதின் குடும்பம் கூட ஒரு செழித்திருந்தது. ஆனால் அதுவும் கூட ஒரு காலகட்டத்திலே அது விழுந்து போன கூடாரம் போல மாறி போய் விட்டது. Even the family of David flourished at one time but it became like a tabernacle fallen. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் எழுப்பி நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. We see that the word of God states that the fallen tabernacle of David was made right. குடும்பம் என்பது உலகத்தில் சொல்வார்கள் குடும்பம் ஒரு கோவில் என்று. We see in the world that the family is a church. ஆனா கோவில் ஒரு டெம்பிள். Is a temple. குடும்பம் ஒரு கல்லறையை போல தான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. But the families are found as sepulcher in many houses. நம்முடைய குடும்பங்கள் கோவில்களாக இருக்க வேண்டுமே தவிர கல்லறைகளாக இருக்க கூடாது. Our houses should be a temple and not a sepulcher. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய குடும்பம் தழைக்க வேண்டும். A family God's child and his family should flourish. இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்களே இந்த சத்தத்தை கேட்கிறீர்களே உங்களுடைய குடும்பங்கள் தழைத்திருக்கிறதா? You who are seated here, you who hear the word of God, is your family flourishing? தேவன் ஒரு குடும்பத்தை தழைக்க வைக்க என்ன செய்கிறார்? What does the Lord do to make a family to flourish? இல்லாவிட்டால் அந்த குடும்பங்கள் தழைக்க அவர் எதை விரும்புகிறார்? Oh, what does he desire that the family should flourish? என்ன செய்தால் நம்முடைய குடும்பங்கள் தழைக்கும்? What should you do that your family will flourish? இந்த மருத்துவச்சிகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. These midwives are not the children of God. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல. They have not been saved. அவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள். They belong to Egypt. பார்வோனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறவர்கள். They were under the custody of Pharaoh. தேவன் ஒரு குடும்பத்தை அவர்கள் தலைக்க வைக்க வேண்டுமானால் யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தை அவர் தலைக்க வைக்க முடியும். If the Lord wants to flourish a family, whomever he may be, the Lord will flourish him. அவர் நல்லோர் மேலும் அவர் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். He causes this rain to pour upon the good and the bad. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க செய்கிறார். He causes the sun to shine upon the good and the bad. இந்த மருத்துவச்சிகள் பார்வோனுடைய ஆளுகையிலே இல்லாவிட்டால் பார்வோனுடைய தேசத்திலே சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் குடும்பங்களை தலைக்க வைத்த கர்த்தர் நம்முடைய குடும்பங்களும் தலைக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். Although these midwives belong to the custody of Pharaoh or ever in the land of Pharaoh, he made them to progress. Even so, he will progress our lives. முதலாவது நம்முடைய குடும்பம் தலைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? Firstly, for our family to flourish, what should we do? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். It's a simple concept. தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு மனிதன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். A man is laboring hard for his family. எவ்வளவோ முயற்சி எடுக்கிறான். He is making so many efforts. ஆனால் வேதம் சொல்கிறது உன்னுடைய குடும்பம் தலைக்க வேண்டுமானால் முதலாவது நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும். Firstly, if your family should flourish, then you should first fear the Lord. அமருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி தேவன் செய்தார். Because the midwives feared God, God made their houses to flourish. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பயந்தால் அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். If a child of God fear God, then his family will be blessed. நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். We are fearing men. மிருகங்களுக்கு பயப்படுகிறோம். We are fearing animals. பிசாசுக்கு பயப்படுகிறோம். We are fearing Satan. நம்மை விட அதிகாரம் உள்ளவர்களுக்கு பயப்படுகிறோம். We are fearing the authorities. பெற்றோர்களுக்கு சில நேரங்களில் பயப்படுகிறோம். We fear our parents sometimes. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறோமா? But are we fearing God? உன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் இதிலதான் மறைந்திருக்கிறது. Your family's blessings is hidden in this. நீ தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The fear of the Lord is what the Lord expects from you. எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். The Lord asks, where is the fear which you fear me with? ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு பயப்பட வேண்டும் என்பதிலே தேவன் கவனமாக இருக்கிறார். God is very careful that a child of God should fear him. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவையில்லை. We should not have the fear of men. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கிறது. The fear of God, fear of man will bring him snares. மல்கியா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது Malachi 5:1 first chapter 6th verse. நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு கேட்கிறார். The Lord of hosts is asking the people who are despising his name, if I be a master, where is my fear? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் எப்படிப்பட்டதே? The fear of the Lord is what we he expresses. ஒருவன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமானால் எப்பொழுதுமே தேவன் என்னை காண்கிறார் என்கிற ஒரு அறிவு ஒரு தரிசனம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். If one is fearing the Lord, then he should have a vision in his mind that the Lord is always looking upon him. ஒரு மனிதனுக்கு நாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பார்த்துட்டான் அப்படினால நம்ம பயப்படுறோம். We only fear a man when we see him that he is watching over us. ஒரு தவறு செய்யும் பொழுது அவன் செஞ்சிட்டே இருக்கான். When he is doing a mistake, he is
அதே தவறை ஒருவன் பார்த்துட்டான் சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பதட்டம் உண்டாகிறது. But when that mistake is being seen by the others, then he is being troubled. ஐயோ பார்த்துட்டானே, இந்த செய்தி இவனுக்கு கிடைச்சிருச்சே, இதுதான் ஒரு பயத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். This fear is caused in him because he has seen me and he has known what has done. இதைவிட முக்கியமானது, மனுஷன் பார்க்கறானோ மனுஷன் கேட்கறானோ இல்லையோ, தேவன் உன்னை என்ன செய்கிறார், காண்கிறார். More than all this, whether man is looking at you or not, God is looking over you. உன்னுடைய உட்கார்தல், உன்னுடைய எழுந்திருத்தல், இதையும் தேவன் அறிந்திருக்கிறார். You are sitting down and you are standing up is known by the Lord. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். Man is looking at your face, but the Lord searches out your hearts and அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுவது, கர்த்தர் என்னை காண்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த அறிவை நீ பயன்படுத்தி உபயோகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும் பொழுதுதான், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உனக்குள்ளே கொண்டு வருகிறது. When you set your life in the fear of the Lord and you deal accordingly, only then that brings the fear of the Lord into you. அதனால தான் அங்கே அந்நிய தேசத்திலே யோசேப்பு அந்த பெண் அவனை பாவம் செய்ய முடியாக தூண்டின பொழுது, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவன் சொன்னான். That is why in that strange land, when that woman wanted to sin with him, he said that I fear the Lord. அப்பா பார்க்கல, Father did not see. அம்மா பார்க்க முடியாது. Mother could not see. அண்ணன் தம்பி யாருக்கு எதுவுமே தெரியாது. Neither the brethren knew anything. அவன் எப்படியும் வாழலாம். He can live any way he likes. எந்த சூழ்நிலையிலும் வாழலாம். At any situation he can live. இனி எப்படி இருந்தாலும் அவனுக்கு என்ன பெரிய பிரச்சனையே கிடையாது. However he lives, there's no problem for him. ஆனால் இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? But now what he says? தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்றான். He says, how can I sin before the Lord? அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? That means what can we understand from this? தேவன் என்னை காண்கிறார் ஒன்று. Firstly, God is seeing over me. இரண்டாவது, நான் எது செய்தாலும் அது தேவன், எந்த தவறு செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமானது. Whatever mistake I commit, that is against the Lord. இந்த இரண்டு அறிவும் எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Both these experiences must be found in a child of God. ஒன்று, கர்த்தர் உன்னை காண்கிறார். Firstly, the Lord is watching over you. இரண்டாவது, நீ எது எந்த ஒரு தவறு செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமானது. Secondly, whatever mistake you commit, it is against the Lord. இந்த இரண்டு அறிவும் தான் உன்னை சரிப்படுத்துபொழுதே, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். Only these two experiences are rectifying you, that is the fear of the Lord. தாவீது பத்சேபாளுக்கு விரோதமாக பாவம் செய்தான். David sinned against with Bathsheba. பத்சேபாளோடு அவன் தவறு செய்தான். He committed sin with Bathsheba. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்யும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? But when he came and confessed in the presence of God, what he says? வேதம் என்ன சொல்கிறது? What does the word of God say? அவன் சொல்கிறான், நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். He says, I have sinned against the Lord God alone. 51st சங்கீதம் 4வது வசனத்தில் இந்த வார்த்தையை அவர் உபயோகிக்கிறான். 51st Psalm verse 4 he says this is this word. அப்படியானால் இது தேவனுக்கு விரோதமான குற்றம் என்கிற அறிவு இவனுக்கு இப்பொழுதுதான் கிடைத்தது. When did he receive the wisdom of the ஆனால் தேவன் என்னை காண்கிறார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்திருக்குமானால், If he had the thought that the Lord is watching over him, தேவன் என்னை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் என்கிற அறிவு இருந்திருக்குமானால், இந்த தவறை அவன் செய்திருக்கவே மாட்டான். He wouldn't have committed this sin if the Lord is watching over him. லூக்காவின் சுவிசேஷத்திலே நாம் அந்த இளைய குமாரனை பார்க்கும் பொழுது, In the Gospel of Luke, when we see about the younger son, அவனுடைய அறிக்கை என்ன? What is his confession? ஒரு காலத்தில் அவனுக்கு அந்த அறிவு இல்லை. He did not have this wisdom once upon a time. இஷ்டத்துக்கு பாவம் செய்து தன்னுடைய ஆஸ்தியை அழித்தவன். He lived according to his sin and left all his riches. ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு தெளிவான அறிவு கிடைத்தது. Now he had a clear mind. அந்த அறிவு என்ன சொல்லி கொடுத்தது? What does that mind say to him? நீ செய்ததெல்லாம் பரலோகத்துக்கு விரோதமானது. All what you have done is against heaven. நீ செய்ததெல்லாம் தேவ பரத்துக்கு விரோதமான ஒரு செயல். All your actions are against heaven. அது தகப்பனுக்கு விரோதமான ஒரு செயல். It is the works against the father. இது அவனுக்கு ஆவி அந்த புத்தி தெளிந்த போது கிடைத்த ஒரு அறிவு. When he had a sober mind, he had this vision. லூக்கா 15:18 இல்லாவிட்டால் 21 நாம் இதை பார்க்க முடியும். Luke 15:18 and 21 we can see. இதிலிருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? What do we understand from this? தேவன் தன்னை பார்க்கிறார் என்ற அறிவு இல்லாதவன் தேவனுக்கு பயப்படாமலே வாழ்ந்து கொண்டு வருகிறான். He who has no vision that the Lord is seeing, looking over him, does not live with fear. தேவன் என்னை காண்கிறார், நான் செய்கிற தவறுகள் தேவனுக்கு விரோதமானது என்ற அறிவு எப்பொழுது வருகிறதோ அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டான். Whenever he has the mind that the Lord is watching over me and the Lord is looking upon my mistakes, then he will not give room for sin any time. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் யோவான் சொல்லும் பொழுது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அவன் சொல்லி காண்பிக்கிறார். That is what John says, that he who is born of God will not commit sin. ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பம் தலைக்க வேண்டுமானால்
ஒரு தாய் தன்னுடைய குடும்பம் தலைக்க வேண்டுமானால் தேவனுக்கு பயந்தவர்களாய் மாற வேண்டியது அவசியம். If a father should make his family to flourish or the mother should make the family to flourish, then he should have the fear of God. மனைவி பிள்ளைகள் இளைப்பாறுதலோடு தலைத்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டுமானால் அவர்கள் தேவனுக்கு பயப்பட்டே ஆக வேண்டும். If the husband, wife and children should live as a family which is flourishing, then they should definitely fear God. ஒரு தகப்பன் தேவனுக்கு பயப்படுகிறான், தாய் தேவனுக்கு பயப்படுகிறாள், பிள்ளை தேவனுக்கு பயப்படுகிறாள் என்று சொன்னால் அந்த இடத்துல பாவத்துக்கு இடமே இல்லை. If the father is fearing God and the mother is fearing God and so the children, there is no room for sin. அந்த குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? See how that family will be. 128 சங்கீதம் முழுவதும் அந்த குடும்பத்துக்குரிய வாக்குத்தத்தங்களும் அம்சங்களுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The 128th psalm is belonging to that family and the blessings belong to them. 128 சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். Psalm 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. The life of a man who is fearing God, his life is prescribed here. அவனுடைய மனைவி எப்படி இருப்பாள்? How his wife will be. அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? How his children would be. அவன் எப்படி இருப்பான்? How he would be. அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? How will it be his grandchildren. இதெல்லாம் தெளிவாக அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. These are cited clearly in this place. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand? தேவனுக்கு பயந்தால் நம்முடைய குடும்பங்கள் தழைக்கும். If we should fear God, then our families will flourish. நம்மில் எத்தனை பேர் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? How many of us are living a life fearing God? இந்த உலகத்தில் உன்னுடைய காணிக்கையை தேவன் எதிர்பார்க்கிறது இல்ல. The Lord does not expect an offering from you in this world. இந்த உலகத்தில் நீ கொடுக்கிற காணிக்கை அவருக்கு முக்கியமே கிடையாது. Your offering in this world is not pleasing to him. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய பணம் என்னுடைய செல்வம் உமக்கு தேவையில்லை என்று அவனே சொல்லுகிறான். Psalmist says that my riches are not wanted to you. என்னுடைய செல்வம் உமக்குரிய உமக்கு தேவையாயிராது. My riches are not wanting for you. சங்கீதம் 16:2 என் செல்வம் உமக்கு வேண்டியதில்லை. In Psalm 16:2 we can see that my riches does not belong to you. அவருக்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? What does he expect from us? ஒரு தேவனுடைய பிள்ளையிலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? What is the matter that the Lord expects from a child of God? உபாகமம் 10 அதிகாரம் Deuteronomy chapter 10 12-13 வசனங்களை வாசிப்போம். 12 and 13. உபாகமம் 10 அதிகாரம் 12-13. இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கொண்டு உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? முதல் வார்த்தை, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நட, வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? The first verse he says, now Israel, what does the Lord God require of thee but to fear the Lord thy God? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது தான் கர்த்தர் முதலாவது உன்னிடத்தில் கேட்கிறார். Firstly, the Lord asks thee to walk in a fear of God. அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். A life without sin is what the Lord expects from you. மற்ற எதுவுமே தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இல்லை. The Lord does not expect anything else from you. உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், ஆஸ்தி இவைகள் எல்லாம் அவருக்கு முக்கியமானது அல்ல. Your money, your riches and your wealth is not important for him. ஒரு மனிதனுடைய ஊழியத்தை விட ஜீவியம் முக்கியமானது. More than the ministry of a man, his life is most important. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். Here the midwives fear the Lord. அவர்கள் பார்வோனுடைய வார்த்தையை விட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். They hearkened to the words of God more than the words of Pharaoh. அவர்களுக்குள்ளேயே ஒரு இரக்க சிந்தை உண்டானது. Inside them they had mercy. தன்னுடைய தொழிலில் தவறு செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் தீர்மானமாய் இருந்தார்கள். They had a decision that they should not fail or make a mistake in their business. ஒரு ஆண் பிள்ளையை கொல்வது பாவம் என்று அவர்கள் எண்ணினார்கள். They felt that killing a male child is a sin. ஜெயஜீவியத்தை எப்பொழுதுமே நாம் அழித்து போடக்கூடாது. We should never destroy overcoming life. ஜெயஜீவியத்தை எப்பொழுது அழிக்கிறோமோ அப்பொழுது நாமே நம்முடைய தலையில மண் அள்ளி போட்டுக் கொள்கிறோம். Whenever we destroy our overcoming life, then we are putting earth upon our head. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தலைக்காமலே போய்விட்டது. Today many families did not flourish. அது உலந்த உடனே சொல்வாங்க, ஆடுன ஆட்டத்தை பாத்தியா எவ்வளவு ஆடுனா கடைசியில பாரு இப்ப குடும்பம் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. Some of them will say, see how he had well danced, now his family is nothing. உங்களுடைய குடும்பம் தலைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Do you want your family to flourish? உங்களுடைய குடும்பம் தலைக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான ஒரு காரியம், தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் வர வேண்டும். If you want your family to flourish, first most prominent thing which you have to do is to fear God. தேவன் என்னை காண்கிறார். God is watching over me. நான் செய்கிற தவறுகள் தேவனுக்கு விரோதமானது. The mistakes which I commit is against the Lord. இது வந்து இப்ப ஆணி அடிச்ச மாதிரி உங்க மனசுல நீங்க அடிச்சு வச்சுக்கோங்க. You should nail it as a nail in your head.
நீங்க உங்களை எங்க கொண்டு போய் விட்டால் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. Wherever you go, you will never commit sin. அது ஒரு ஒரு தீர்மானம் போல நீங்க வச்சுக்கொள்ளணும். You should make a determination like this. மனுஷன் காணவில்லை, தேவன் காண்கிறார். Man is not watching, but God is watching. ஒரு மனிதன் சொல்கிறான், விடியற் காலத்து செட்டைகளை அடித்து நான் உயர ஏறி போனாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை பிடிக்கிறது. A man of God says that if I should flutter my wings and go as the dew in the morning, even there your hand is over me. நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை பிடிக்கிறது. If I go and lay my bed in the hell, even there your hand is over me. அப்படி எங்க போனாலும் கர்த்தர் உன்னை கண்டுகொண்டே வருகிறார். So wherever you go, the Lord is watching over you. அதனால உன்னுடைய மனசாட்சிக்கு நீ பதில் சொல்ல முடியாமலே நீ வாழ்க்கையில நொந்து போய் விடுவாய். So you are not able to answer your conscience and you are becoming failing. உன்னுடைய இருதயமே உன்னை குற்றவாளியாக தீர்த்தால் தேவன் அதிலும் பெரியவராய் இருந்து உன்னை நியாயம் தீர்ப்பார். If your heart itself will accuse you, God being above all will judge you. இந்த குடும்பத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவு நமக்கு தேவை. We should have a clear mind about this family. இப்போ உள்ள குடும்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட குடும்பங்கள் தெரியுமா? See how the families are these days. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் மணல்ல வீடு கட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? You would have seen children building their houses on the sand. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. They will play for some time. யார் வீட்லயா இருந்தாலும் டேய் வர்றியா அப்படினா போதும், உடனே எல்லாத்தையும் மண்ணு கிண்ணெல்லாம் தள்ளி ஓடிச்சு போட்டு போயிட்டு வரண்டு போயிட்டே இருப்பான். If somebody from a house will say, "Come, are you coming?" then immediately he casts out everything and goes off. இது வந்து சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை. This is the life of small children. இன்னைக்கு நமக்குடைய பெரியவங்க கூட இப்படி தான் வாழ்கிறார்கள். Even elderly people are living like this. யாராவது அம்மா கூப்பிட்டா, அண்ணன் கூப்பிட்டா, தம்பி கூப்பிட்டா குடும்பத்தையே உழைச்சி நொறுக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருக்கிறான். If the father, brother or sister will call, then they are breaking their families and going off. முதலாவது நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவு நமக்கு தேவை. Firstly, we need a clear wisdom about the family. அப்படி ஒரு அறிவு இல்லாத ஆளு கல்யாணம் கட்டவே கூடாது. One who is not having this vision should not get married. வயசாயிச்சுன்னு சொல்லிட்டு கல்யாணம் கட்டி விட்டு அவன் போய் குடும்பத்தை போட்டு குழப்ப கூடாது. Not to say that you are aged person going and getting married, you should not confuse the family. குடும்பம் வந்து ஒரு விசுவாச வீடு போல இருக்கணும். A family should be like a faith home. ஒரு prayer house போல இருக்கணும். It should be like a prayer house. அது ரட்சிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்க வேண்டும். It should be a saved place. வீடு வந்து நீங்க நல்ல ஒரு மெயின்டெய்ன் பண்ண வேண்டும். You should maintain your house well. House maintain பண்ணனும், நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படி நான் சொல்ல வரல. உங்களுடைய லைஃப், உங்களுடைய குடும்பம், மனைவி, புருஷன், பிள்ளை, இந்த அமைப்பு வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. The husband, wife and the children have been kept as a temple by the Lord. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். He has created one person. எதற்காக ஒருவனை படைத்தார்? For what purpose did he create? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. That he might develop a holy descendants. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is how the word of God says. ஒருவனை கர்த்தர் படைச்சதுக்கு காரணம் அவன் மூலமா தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்று அவர் பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தார். The reason for God creating one person is to create holy descendants out of him. உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. How is your family? உங்களுடைய குடும்பம் தலைக்குதா? How is your family flourishing? நமக்கு சென்னையில ஒரு விசுவாச வீடு இருக்கிறது. In Chennai we have a faith home. பக்கத்துல கல்லறை. And nearby is a sepulchre. அங்க வந்து இப்ப அடக்கம் பண்ணிட்டே இருப்பாங்க அடிக்கடி. And they will always come and செத்து போன ஜனங்களை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுகிற ஒரு கல்லறை. They will come and bury their dead bodies there. அந்த பக்கத்துல அந்த கிராமத்துல ஒரு ஃபேமிலி இருந்தது. There is a nearby village and the family is there. அவன் ஒரு குடிகாரன். He was a drunkard. அந்த குடிகாரன் டெய்லி குடிச்சிட்டு வந்து மனைவி பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருப்பான். The drunkard will drink every day and beat his wife and children. நான் சொல்றது உண்மையான ஒரு சம்பவம். This is a true incident which I see. டெய்லி குடிப்பான், சாயங்காலம் வந்தா வீடு ஒரே கபலிகரமா இருக்கும். Every day he used to drink and come and make a daily மனைவிக்கு அடி சண்டை, ரோட்ல கிடந்து அடிக்கிறது இழுக்கிறது கேவலமாக இருக்கும். Every day he used to fight with his wife and make beat them and beat them to roads. அவங்களுக்கு ஒரே ஒரு மகள். And he had only one son. ஒரே ஒரு மகள். Only one daughter. அந்த பிள்ளை டெய்லி அவங்க அப்பாட்ட சொல்லலாம், அம்மாவை அடிக்காத, குடிச்சிட்டு வராத, கேவலமா இருக்கு, எனக்கு ஸ்கூலுக்கு போக வெக்கமா இருக்கு, மத்தவங்களாம் என்ன தப்பா பாக்குறாங்க, இப்படியே சொல்லிக்கொண்டே வந்தார். The daughter will always say, "Do not come drinking and beat my mother and make agony out here." ஒரு லிமிட்டுக்கு பிறகு அந்த பிள்ளை வளர்ந்து விட்டாள். After limit, the child grew. ஒரு 10 15 வயசு வந்துருச்சு. It was 15 years. அப்பவும் அந்த பிள்ளை எவ்வளவோ சொல்லி பார்த்தா, எனக்கு ஸ்கூலுக்கு போக வெக்கமா இருக்கு, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மத்தியில அசிங்கமா இருக்கு, எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துச்சு அந்த பிள்ளை. Even at the time she said that I'm ashamed to go to school and my students are all watching like this. அவர் குடிச்சிட்டு வந்தவனே இந்த அம்மாவை சண்டைய ஸ்டார்ட் பண்ணுவோம், அவர் உடனே அடிய ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்படியே போச்சு. கடைசியில அந்த பிள்ளை வந்து இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டான்னு சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. Every day the father used to drink and the mother used to fight like this. The quarrel used to go on. One day she decided that not to live and suicided and died. ஒரே ஒரு பிள்ளை அதுவும் செத்து போயிடுச்சு. Only one daughter she died. அது பிறகு பாத்தீங்கன்னா இந்த புருஷனும் இந்த மனைவியும் டெய்லி கல்லறையில உட்கார்ந்திருப்பாங்க. After that you should see this husband and wife, every day they'll go and sit in the sepulchre.
இவன் காலையில எந்திரிச்ச உடனே கல்லறையில வந்து உட்கார்ந்து அழுவான். கொஞ்ச நேரம் இவன் வேலைக்கு போட்ட பிறகு அவ வந்து அழுவா. In the morning after he gets up, he will come to the burial ground and he'll sit and cry, and after that wife will come and sit and cry. இப்ப நான் குடிக்க மாட்டேன் கல்லறையில போய் உட்கார்ந்து சத்தியம் பண்ண ஏதாவது நடக்குமா? He will come to the burial ground and say that I will never, I am promise that I will not drink anymore. நான் குடிக்கவே மாட்டேன், நீ வெளிய வா, நான் எப்படி வரேன் அந்த பிள்ளை? If he says I will never drink anymore, you come out. இப்படி எவ்வளவோ பேருடைய குடும்பங்களை சந்ததிகளை எல்லாம் அழிச்சவங்க இருக்காங்க. Like this, many of them have spoiled their descendants. தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய குடும்பத்தை கர்த்தர் தலைக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். The Lord will cause the family which is fearing the Lord to flourish. குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது. கல்யாணத்தை கட்டி வச்சிடறாங்க, நாங்களும் கட்டி வச்சிடறோம், இவங்களும் கட்டிட்டு போயிடறான். என்ன சொன்னாலும் அன்னைக்கு ஆமேன், என்ன உடன்படிக்கையில நீங்க இன்னொரு காமன் நேரம் சொல்ல சொன்னா கூட வாழ்விலும் தாழ்விலும் சொல்லிக்கிட்டே இருப்பான். Some of them do not know how to lead their families. If they are asking them to promise again and again, they will keep on saying like this. இப்படில ரொம்ப பேர் இருக்காங்க. Like this, many of them are living. ஆனா அவங்களுடைய குடும்பத்துக்காக என்ன செய்யணும்னு தெரியாது. குடும்பத்தை பத்தி நடத்தவே தெரியாதவன கொண்டு போய் கல்யாணத்துல இறக்கி விட்டா அவன் குடும்பத்தை சிதைச்சுக்கிட்டே தான் இருப்பான், உடைச்சுக்கிட்டே தான் இருப்பான். One who doesn't know how to lead the family, if you are getting them married, then he will keep breaking that family. நான் சொன்னேன், குடும்பம் ஒரு கோவில், அத நல்லா நீங்க கட்டி அழகான ஒரு கோவிலா கட்டி எழுப்பணும். I said that the family is a temple and you should build that in a beautiful way. நீ அத கல்லறையாக கட்டக்கூடாது. You should not make it a sepulchre. அது ஒரு டெம்பிளா நீ அழகா கட்டி எழுப்பு. You should beautifully build it as a temple. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம். குடும்பம் தலைக்க சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I tell you certain things for the family. ஒன்று, தேவனுக்கு பயப்படுதல். First leads to fear God. இரண்டாவது, யோசேப்பின் ஆவி நமக்கு தேவை. Secondly, we need the spirit of Joseph. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Genesis 47:12. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அங்கே யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். Here Joseph is nourishing all his household members with bread. குடும்பத்தை ஆதரிக்கிறவர்கள் தான் குடும்பத்தை தலைக்க வைக்க முடியும். One who is nourishing his family alone can make his family to flourish. பயங்கரமான பஞ்சமான ஒரு காலம். It was a terrible scarcity. சொந்த தேசத்துல ஒண்ணுமே கிடையாது. In his own land there is nothing. ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல அந்த குடும்பங்க போக கூடிய ஒரு சூழ்நிலை. The family went there in a desperate situation. ஆனா யோசேப்பு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர், தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். But Joseph brought his father, brethren and father's household, all of them, and provided them bread. உன்னுடைய குடும்பத்தை நீ ஆதரிக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். You should be the one nourishing your family. ஒரு யோசேப்பின் ஆவி உனக்குள்ளே இருக்க வேண்டும். You should have the spirit of Joseph. யோசேப்பின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? You know how the spirit of Joseph is? அவனுக்கு அம்மா இருந்துச்சு, ஒரே ஒரு தம்பி இருந்தான். He had only one mother and his only brother. அது எங்க அம்மாவையும் என் தம்பியையும் தான் பார்ப்பேன் அப்படினு அவன் சொல்லவே இல்ல. He never said that I will look upon my mother and my brother alone. தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரர், தன்னுடைய தகப்பன் வீட்டார் அனைவர் எல்லாரையுமே அவன் ஆதரித்த ஒரு மனிதன். He was nourishing his father, his brethren and all his father's household. முழு குடும்பத்தையும் ஆதரிக்க கூடிய ஒரு தன்மை, அறிவு, பக்குவம் அவனுக்கு இருந்தது. He had the tendency to nourish the whole family. அவன் வந்து தேவனிடத்தில் கற்றுக்கொண்டான். He learned it from God. அவன் ஒரு சிறைச்சாலையில கிடந்த ஒரு அடிமையாக இருந்த மனிதன். He was found in the prison under bondage. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். He was living a scattered life. ஒரு அநாதை போல அந்நிய தேசத்திலே சுற்றித் திரிந்த ஒரு ஆள். He was walking as a stranger and as an orphan. ana avanude mind la deivigam irundukitte irundichu. But he had the fear of God always in his mind. anga varunga moonu kaaryangal vaasiyinga. You can read that in here. தன் தகப்பன், தன் சகோதரர், தன் தகப்பன் குடும்பத்தார் அனைவர், மூன்று குரூப் ஜனங்களையும் அவன் பராமரித்தான். He nourished three groups of people, his father, brethren and father's household. இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? See how these people are. தகப்பனுடைய வீட்டார் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? You know how the father's household are. அவருடைய சகோதரர் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? Do you know how his brethren are? சொல்லுங்க. யோசேப்பின் உயிரை கொடுக்கிறவனா, உயிரை எடுக்கிறவனா? If it is Joseph, will they give life or take his life? சொல்லுங்க. யோசேப்புன்னு சொன்னா இவங்க எல்லாம் உயிரை கொடுத்துருவாங்களா இல்ல உயிரை எடுப்பாங்களா? Will they give life to their life to Joseph or take him out? அவன் தூரத்துல வர்றான், அவனே டேய் வந்துட்டான், இன்னைக்கு வசமா சிக்கிட்டான், இவனை இன்னைக்கு நெஞ்சிரணும், கொன்னே போடணும், எப்படி வாக்குத்தத்தை நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஆளுங்க அவங்க எல்லாம். They were the ones who said that we will kill him when he came afar off. ஏன்னா ஒவ்வொருத்தன் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? Because each one's character is like this. தம்பின்னு உடனே கழுத்தை பிடிச்சிருக்க மாட்டான், கழுத்தை பிடிச்சிட்டான் அவன் கழுத்தை எரிச்சிட்டான்னு அர்த்தம். If it is a brother means if he should hold on to his neck then he will kill him. அவங்க வந்து ஒவ்வொருத்தன ஒருத்த சர்ப்பம். One is a serpent. ஒருத்த வந்து கழுதை. One is an ass. ஒருத்தன ஓநாய். One is a wolf. ஒருத்த சிங்கம். One is a lion. இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கரெக்டர்ல உள்ள ஆளுங்க. இவர்களை கூட இவன் நேசிச்சு அழகா பராமரிச்சான்.
Each of them has one character, even them he could love and he could nourish them. நீங்க இந்த விஷயத்தில் அந்த சகோதர ஸ்நேகத்தை விட்டுக்கொடுக்கவே கூடாது. Today you should understand that you should not leave your brotherly love. ஒரு தேவிக மனப்பான்மை இருந்தாதான் குடும்பங்கள் தலைக்கும். Only if you have a divine mind then your families will flourish. ஒரு சிலர் சொல்வாங்க, நானு, என் மனைவி, என் பிள்ளை இப்படியே உட்கார்ந்துக்கோன்னு சொல்வாங்க. இப்படி இருந்துட்டு கடைசியில் செத்து போன போது இந்த மூணு பேர் தான் உட்கார்ந்திருக்கணும். Some of them will say that I and my wife and my child and finally when they die only three of them should sit. ஒரு சிலர் சர்ச்சில் கூட பாருங்க, யார்ட்டையும் மிங்கிளே ஆக மாட்டாங்க. ஒரு வீட்டில் கல்யாணம் போக மாட்டான், ஒரு வீட்டில் ஏரியா பிரேயர் போக மாட்டான், ஒரு வீட்டில் சாவு போக மாட்டான். திருப்பி நீ செத்தாலும் ஒருத்தனும் வரமாட்டான், நீ கல்யாணம் கட்டினாலும் ஒருத்தனும் வரமாட்டான். Some of them even in the churches they will not mingle with anybody, they will not go for any marriages or for any death or for any functions, even for your sake it will be like that. குடும்பம் தலைக்கணும்னா நீ குடும்பத்தை ஆதரிக்க கூடியவனா இருக்க வேண்டும். If the family should flourish you should be the one nourishing your family. ஒரு தெய்வீக சிந்தையோடு நீங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புங்கள். With a divine thought you should build up your family. இன்னும் நான் இதை சொன்ன உடனே பத்தியா பாஸ்டர் சொல்லிட்டாங்க, அதனால எல்லா அண்ணன் தம்பி எல்லாம் வருவான், நீ சோறு போட்டுக்கிட்டே அப்படிம்பாங்க ஒரு சிலர். Some of them will say because pastor told like this all my brothers will come you should feed them. வந்தா சாப்பாடு போடுறது தப்பு அல்ல. Not if they come if you should feed them it's not wrong. நான் அதுக்கு உங்களுக்கு மறுமொழி கொடுக்கிறேன். And I will reply you again. ஆதியாகமம் 30 அதிகாரம் 30 வசனத்தில் யாக்கோபு சொல்றான், நான் உங்க குடும்பத்தையே பார்த்தா என் குடும்பத்தை என்னைக்கு பார்க்கறது அப்படின்னு கேட்டான். Genesis 30:30 he says that if I should look at your family who will look at me. ஆதியாகமம் 30:30 நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தருமே ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிய இருக்கிறது, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? He says now when shall I provide for my own house also. ஒரு சிலர் சம்பாதி சம்பாதி சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இங்க இவங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்காது. அப்படி இந்த அவராது குடும்பத்தை நடத்த ஒரு சரியான knowledge நமக்கு தேவை. We need a proper mind to lead the family that we should earn and not only provide to our family. ஒரு 20 வருஷம் இவன் மாமனார் வீட்ல அடிமை போல உட்கார்ந்துட்டே இருந்தான். For 20 years he was a bondage under his father-in-law's house. ஆனா இப்போ என்ன நடந்தது? But now what happened? இவன் சொல்றான், இனிமே என்னுடைய குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். Now he says that he desires to provide for his own house. என் ஃபேமிலியை என் பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். I desire to look after my own family and children. அதனால நான் என்னுடைய வழியில போனாலே எனக்கு சரியா வரும். If I should leave this place alone it will be right. இதிலிருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? What do we understand from this? குடும்பத்தை ஆதரிக்கணும், அண்ணன் தம்பி எல்லாம் தேவை. ஆனா அதே நேரத்துல அண்ணன் தம்பி தான் வாழ்க்கைன்னு நீ போய் உன்னுடைய குடும்பத்தை நடுத்தருல விட்டு You need your brethren and you should provide for them but thinking that they are only your own you should not leave your family. ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். For to help in the times of danger is the brother born. உன்னுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கோ கஷ்டம்னா நீ அவர்களை ஆதரிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. For your brother or your younger brother it is needful for you to help them in times of need. அது தவறு கிடையாது. அது மனைவியும் தடுக்க கூடாது, புருஷனும் தடுக்க கூடாது. That should not be a harm whether it be for a wife or a husband. ஆனா அதே நேரத்துல But at the same time எங்க அண்ணன் தான் முக்கியம், எங்க அக்கா தான் முக்கியம், மனைவி முக்கியம் இல்ல, புருஷன் முக்கியம் இல்ல, அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்கள் குடும்பத்தை நொறுக்கி விடுகிறது. One who says that my sister or my brother is most important then you will spoil a family. அப்படி பட்டவங்க கல்யாணம் கட்டாமலே அண்ணன் தம்பியோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Such people could live with the brothers and sisters without getting married. ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தை கட்டி எழுப்ப தெரியாது. Because they do not know how to build their family. குடும்பத்தை கட்டி எழுப்ப தெரியாதவனுக்கு குடும்ப வாழ்க்கை அவசியம் இல்லை. One who doesn't know how to build their family that family life is not needful for them. பைபிள்ல தீக்குருவிகளை குறித்து சொல்லி இருக்கிறது. We read about ostriches in the word of God. அந்த தீக்குருவி என்ன செய்யும் தெரியுமா? முட்டை விட்டுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். The ostrich will lay its leg and just walk off. அது யாராவது மிதிச்சிடுவாங்களே, அது ஓட அது பொறிக்குமா, அது அடகாக்கணுமே, அந்த அறிவே அதுக்கு கிடையாது. It will not have a mind if somebody will walk over it and break it or if the chick should be burst out. அது தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல அழகாக சொல்லி இருக்கிறது. You can read that in the prophetical books. நாம் அப்படி இருக்க கூடாது. We should not be formed like that. நம்ம குடும்பத்தை குறித்து எப்பொழுதே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்க வேண்டும். We have always a thought about our family. நம்ம அலைந்து திரிஞ்சு சம்பாதிக்கிறது, கஷ்டப்படுறது, பாடுபடுறது எல்லாமே நம்முடைய சந்ததிகளுக்காக தான். We are just going about and earning just for our descendants. நீ அந்த வேலையை நீ சரியான விதத்தில் செய்ய வேண்டும். You should do this work in a right manner. ஒன்று நீ தேவனுக்கு பயப்படுவது, இரண்டாவது நீ தேவனுடைய குடும்பத்தை நீ ஆதரிக்க வேண்டியது அவசியம். Firstly you should fear God, secondly you should nourish your family.
மூன்றாவது, thirdly, இங்கே யாக்கோபு சொல்கிறார், என் குடும்பத்துக்கு நான் சம்பாத்தியம் பண்ண வேண்டும். Here Jacob says that I should provide for my own house. ஒரு சிலர் எல்லாம் சம்பாத்தியம் பண்ணுவாங்க, ஒரே நாள் அழிச்சிருவாங்க. Some of them will earn but destroy it in one day. அது தவறு. That is wrong. சுகபோக வாழ்வை நம்ம வாஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. We should not desire for a luxurious life. 1st day ல இருந்து 10th day வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜ சாப்பாடா இருக்கும். 30th day பாத்தீங்கன்னா பிச்சக்காரன் சாப்பிடுற சாப்பாடாயிரும். You will have the king's meat from 1st to 10th and after that on 30th you will have a beggar's meat. இவங்களுக்கு அந்த வரவு வச்சு செலவு செய்யக்கூடிய அந்த கெபாசிட்டி இல்ல. They have no capacity to run the family with the income. ஒரு சிலர் வந்து சம்பாதிச்சது காலியாகிற வரைக்கும் அடுத்து சம்பாத்தியம் பண்ண மாட்டான். Some of them until they make an end for all their salary they will not go and earn. உனக்கு கையில கர்த்தர் கிருபை தர வரைக்கும் நீ சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். As the long the Lord grants you grace you should go and earn. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெலனை கர்த்தரே உனக்கு தருகிறார். The Lord grants the strength that you might earn riches. யோபாகமம் 8th அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy chapter 8 18th வசனத்திலே, verse 18, ஐசூரியத்தை சம்பாதிக்கிறதான பெலனை அவரே உனக்கு கொடுக்கிறவர். The Lord grants the strength that you might earn your riches. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐசூரியத்தை தரும். Therefore the blessing of the Lord will add riches to him. உன் கையினால் செய்ய முடிந்ததை நீ முழு பலத்தோடு செய், கர்த்தர் அதை உனக்கு வாய்க்க பண்ணுவார். That which you do out of your hands do it with all your strength and the Lord will make it prosper. கடன் வாங்கி வாழ்வதை விட உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவது நல்லது. More than getting lent from the others and eating, it's good for you to eat of the fruit of your hands. இப்போ யாக்கோபு 20 வருஷம் மாமனார் வீட்டிலே இருந்து விட்டான். Jacob was there in his father-in-law's house for 20 years. அவர் சொல்றான், இப்பொழுது இனிமே நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். He said hereafter I desire to earn for my family. ஏனா எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. Because I too have children. என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்கால நான் பார்க்க வேண்டும். I should look for the future of my children. அது அவருடைய சிந்தையில இருந்து கொண்டே இருந்தது. That was in his mind. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சம்பாத்தியங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். Today earning is most difficult. இரண்டாவது, earning நம்முடைய குடும்பத்துக்கு காணுதான் பார்த்தா அது அதைவிட கஷ்டமானது. And the earning to meet our family's needs is most important is very difficult. ஏனென்றால் இன்னைக்கு உள்ள நம்முடைய வாழ்க்கை முறையில நம்முடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. Because the needs for our daily needs are increasing. ஒவ்வொரு இடத்துல பயங்கரமான செலவுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. தாக்கல் செய்யறோம், ஆனாலும் நிதி பற்றாக்குறை வந்துகிட்டே தான் இருக்கு. Although the budget is being put every year there is every shortcoming everything. நம்ம என்னலமோ பிளான் போடுறோம், அது இன்னொரு பிளான்ல போயிட்டே இருக்கு. We have different plans but it's going in different angles. படிப்புக்கே நம்ம எவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கு. For education we have to spend a lot. ஒரு சிலர் எல்லாம் நம்முடைய தன்னுடைய டிரெஸ்ஸுக்காகவே கணக்குலக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க. Some of them then spend lavishly for their dressing. செருப்புக்காக பயங்கரமா செலவழிக்கிறவங்க இருக்காங்க. For their footwear they are spending a lot. ரொம்ப சிம்பிளா நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா இந்த விசுவாச மார்க்கத்துல நீங்க தைரியமா போயிட்டே இருக்கலாம். If you practice to live a simple life you can boldly go on in this faith life. வாழ்க்கை முறையை நீங்க எளிமையா மாத்துங்க, உங்களுடைய தேவைகள் நிறைவாக உங்களுக்கு இருக்கும். You make your lifestyle simple and all your needs will be satisfied. காலைல போடுற செருப்புக்கு நம்ம 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். I think there is no need for us to spend 1000 rupees for our footwears. வீட்ல 1000 ரூபாய் போட்டு காலைல போட்டு தேய்ச்சிட்டே இருப்பீங்களா? Will you give 1000 rupees and just always put it over your legs? அது மாடலா வந்தவனே மாட்டிக்கிறீங்க. If it's coming in a model then you will put it on. நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கும். It might be difficult to you. நீ கஷ்டப்படுறத நீ அநாவசியமா வீணாக்க கூடாது. பிற்காலத்துல உன்னுடைய தேவைகளுக்கு அதை வைப்பது நல்லது. But what you are laboring hard you should not lavishly spend it but in the later times it will be good for you. ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா பேசுவாங்க, இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் நாளைக்கு இருக்குமோ இல்லையோன்னு, நாளைக்கு போய் அடுத்த வீட்டுல போய் வாசல் நிப்ப கடனுக்கு. Some of them will speak like this that who will see that whether we live for tomorrow or not but next day they will go and lend. நம்முடைய ஆளுங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தை காட்டிலும், more than the faith that the Lord will bless us. He says that more than I having the faith that I will repay the money which I asked. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசி, வாங்கின கடனை திரும்ப கொடுப்ப உதவுவார் என்று நீ விசுவாசிக்க வேண்டாம். You should believe that the Lord will bless me, not to believe that you can repay the debt. உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ சம்பாதிக்க வேண்டும். You should earn for your children. உன்னுடைய குடும்பத்துக்காக நீ சம்பாதிக்க வேண்டும். For your family you should earn.
ஒரு அதே நேரத்தில் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு நீ கஞ்சத்தனமா சுத்தணும்னு அவசியம் இல்ல. You should not be miserly because you are earning. எளிமையான வாழ்க்கை வேறு, கஞ்சத்தனமான வாழ்க்கை வேறு. Living a simple life is different from a life of a miser. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். You should be satisfied if you have to eat and to drink. போதும் என்கிற மன்னதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Divinity with contentment is much more gain. குடும்பம் தலைக்கணும்னா நீ அந்த குடும்பத்துக்காக பிரயாசப்பட வேண்டியது அவசியம். If the family should flourish, you have to labor for that family. 98ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In 98 Psalm verse 3, அங்கே கிருபையும் உண்மையையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தால் உன் குடும்பம் தலைக்க ஆரம்பிக்கும். If you should rest upon the grace and the truth, your family will flourish. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார், பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை. உன்னுடைய குடும்பத்துக்காக தேவன் கிருபையை நினைவு கூறுகிறார். The Lord remembers your mercy and truth for your family. குடும்ப வாழ்க்கைக்கு கிருபை ரொம்ப அவசியம். You need grace for your family life. ஆண்டவருடைய உண்மை நமக்கு அவசியம். We need the truth for the family. கிருபை இல்லனா எந்த பெரிய குடும்பமும் நல்ல அமைந்த குடும்பம் கூட ஒரே நிமிஷத்துல உடைஞ்சு போயிடும். If you have no mercy or grace in one second, the however great the families, it will be broken. குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது கிருபை. You need grace for the family life. கிருபை எப்ப கிடைக்கும்? When will the grace be broken? கிருபை எப்ப கிடைக்கும்? How will the grace be broken? சொல்லுங்க. கிருபை எப்ப கிடைக்கும்? When will you receive grace? கூடது போனா கிடைக்குமா? Can you receive it when you go for meeting? சொல்லுங்க. அதிகாலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. Early morning his grace. காலையிலோறும் அவருடைய கிருபைகள் புதிது. Every day his grace is new. காலையில நீ கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தேனா உனக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாரு, உன் குடும்பம் ஸ்மூத்தா ரன் பண்ண ஆரம்பிக்கும். Morning if you should lay at the feet of God, then your family will run a smooth manner. The Lord will give குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணமே கிருபை இல்லாததுதான். The reason why the problem is existing in families without grace. புருஷனோடு வாழ மனைவிக்கு கிருபை இல்ல. There is no grace to live for the wife. மனைவியோடு வாழ புருஷனுக்கு கிருபை இல்ல. To live with a wife, the husband has no grace. பிள்ளைகளை அழகாக பராமரிக்க கிருபை இல்ல. To look after the children, you have no grace. அந்த கிருபை இல்லாதனாலதான் அங்க குழப்பங்கள் அதிகரிக்கிறது. Because you have no grace, confusions are existing. உங்களுடைய குடும்பத்துல நடக்க உங்களுக்கு கிருபை இருக்கா? Do you have grace to lead your family? நீங்க டெய்லி இந்த கிருபையை வாங்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. You receive this grace every day and run your family, you will have no problems. அதே பிரச்சனை வரும், ஆனா இந்த கிருபை அதை அழகா டாக்கிள் பண்ணி உன்னை கொண்டு போய்டும். The problems will definitely come, but this grace will tackle your problems. அழகா அதே பிரச்சனை, ஐயோ மறுபடியும் இதே பிரச்சனையா அப்படிம்பே, ஆனா கிருபை உனக்கு இருந்துச்சுனா அது அழகா நீ கடந்து போயிடுவே. You will think as to why this problem again, but if you have grace, you will beautifully go through. ஆனா ஒரு நாள் நீ எழும்பி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில், if you do not get this grace every day, devan varada edathile yaar vandruva? When the Lord does not come, innor aal ulla vandruva, another person will come inside. Avan kalagathin devan. He is the one of confusion. Avan pottu un kudumbatha kaalil irundhe kalakaramichiruva. He will come and confuse the family early in the morning itself. Oru matter nee pesanumna pesalama vendama andrude paathile konja neram ukkar. If you have to speak a matter, you sit in the presence of God, ask him whether you can speak or not. Therinja odane adu arinja odane adha kekkanum abingara kattayam ellam kedaiyadhu. You should not have an urging to ask that matter immediately after you know. அது சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும், may it be good or bad, அத பேசலாமா வேண்டாமா கொஞ்ச நேரம் பாதத்துல தேவனுடைய பாதத்துல உட்காரு. Be in the feet of God and ask whether you can speak it or not. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் கேட்கலாமா? Lord, can I ask this matter? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பேசலாமா? Lord, can I speak this matter? இது பேட்டா வித்தியாசமா வருமா? Will it come contrary if I speak? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? What do you expect? ஆண்டவர் மௌனமா இருந்தா மௌனமா இரு, ஏனா அவர் யுத்தம் பண்ண போறாருன்னு அர்த்தம். If the Lord asks you to be silent, he will work for you, so be silent. உன்னை மௌனமா இருக்க சொன்னா மௌனமா இரு, உன்னை பேச சொன்னா நீ பேசு. If he asks you to be silent, be silent. If he asks you to speak, மௌனமாக எரிகோவை சுத்தி வர வேண்டிய ஒரு நேரம் உண்டு. It's a time for to be silent and come around Jericho. அற்புதபோடு எரிகோவை சுத்தி வர வேண்டிய நேரமும் உண்டு. There is a time to come around Jericho with rejoicing. அதனால நீங்க எந்த நேரத்துல எப்படி செய்யணும்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. Therefore you ask God as to what you should do at what time. நான் இவ்வளவு நாள் மௌனமா இருந்தா எல்லாரும் என் தலை மேல ஏறி போயிட்டாங்க அப்படிங்கறியா? Do you say that I have been silent all these days, they have gone across my head? அது ஒரு காலம். This is that's a time. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? Psalmist, what does he say? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். I have gone through waters and fire. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக வைத்து விட்டீர். And thou hast caused men to ride upon our heads. ஆனா என்ன நடந்தது? But what happened? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டீர். You have brought to a fertile land. 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 66 Psalm verse 12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்,
தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல கூட ஏறி போக வச்சிட்டீங்க, ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டு விட்டீர். There was cost even to mentor our heads, but you have brought us to a wealthy place. அதனால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore receive the grace of God. ஒவ்வொருவரும் நீங்க, அதாவது புருஷன் மாத்திரமல்ல, மனைவி மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரம், எல்லாருமே தேவனுடைய கிருபையில இருந்தா கிருபைக்கு மோதலே உண்டாகாது. For a husband, wife or children, if there is grace, there will be no contrary to it. கிருபைக்கு வந்துச்சு பிரச்சனையே கிடையாது. There will be no problems for grace. நீ கிருபையை பெற்று அது கிருபை இல்லாம இருக்கும்போது தான் நீ சொல்ற காரியத்தை அவங்க அக்செப்ட் பண்ண முடியல. If you have the grace and they do not have it, they cannot accept what you say. வாழ்க்கைக்கு தேவை உண்டு. குடும்பத்துக்கு, இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கர்த்தர் கிருபையை நினைவு கூர்ந்தார். Therefore the Lord thought upon the grace upon the children of Israel. காலையில கொஞ்ச நேரம் எழும்பி உட்காரு. You get up in the morning and sit for some time. ஆண்டவருடைய கிருபையை நோக்கி பார். You will look upon the grace for some time. உம்முடைய முகத்தை, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். Lord, you said you asked to seek your face and we seek for your face. அந்த கிருபை கிடைச்சிருச்சுன்னு வெச்சுக்கோங்களே. When you receive that grace, அன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு இளைப்பாறுதலா இருக்கும். The whole of the day you will be at rest. அந்த கிருபை உங்களுக்கு முன்னாக போய் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடும். That grace will go before you and clear all your problems. ஒரு மனிதன் சொல்றான், கிருபை என் மேல் இருக்கிறதே. One man says that your grace is upon me. அதே இன்னொரு மனிதன் சொல்றான், கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறதே. Another man says that your grace is surrounding me. கிருபையில நான் நிற்கிறேன். I'm standing within grace. அந்த கிருபை என்னை தாங்குகிறதே. That grace is upholding me. என்னை செயல்பட வைப்பது தேவனுடைய கிருபையே. It's the grace of God which is making me to work. எல்லாமே கிருபைன்னு வரும்பொழுது அங்க பிரச்சனையே கிடையாது. When everything comes under grace, there's no problem at all. கிருபை இல்லாத குடும்பங்கள் தான் சீரழிகிறதே. The families without grace is being scattered. உங்க வீடுகள்ல திடீர்னு ஒரு குழப்பம் வருதுன்னு சொன்னா அன்னைக்கு அங்க கிருபை ஏதோ ஒரு விதத்துல நஷ்டப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். If there is a confusion in your family, then you should see that your grace is destroyed somewhere. That கிருபை நஷ்டப்படும் பொழுது தான் குழப்பம் ஜாஸ்தி ஆகும். உடனே நீ என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தாவே கிருபை தாருன்னு கேட்கணும். Only when grace is being destroyed, immediately you should fall at the feet of Jesus and say that God give me more grace. உங்க குடும்பம் எப்படி இருக்கு, கிருபையால நல்லா இருக்கு அப்படினு சொல்லணுமே தவிர, நான் இப்ப அப்படி மாறிட்டல்ல அதனால இப்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படி சொல்லக்கூடாது. கிருபையினால நல்லா இருக்கு நீ சொல்லி பழகு. You should always say my family is well by the grace of God and not to say that I have changed and therefore they are in this state. 135 சங்கீதம் 20 வசனத்துல நீங்க துதிக்கும் பொழுது இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கிறது. Psalm 135 verse 20 we see when you praise God you receive this grace. லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Oh house of Levi, he that fear the Lord bless the Lord. நீ கர்த்தருக்கு பயந்தனா தானாகவே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாய். If you will fear the Lord, you will automatically praise God. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, நீ வாய்க்குள்ளேயே ஸ்தோத்திரம் பண்ணு, மனதுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் பண்ணு, அந்த ஆவி அடிபட்டு போயிடும். If you have a small problem, then in your mind you keep praising God, that spirit will be defeated. ஒரு சின்ன காரியம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. லேவியின் குடும்பம் இல்ல, நீ கர்த்தருக்கு பயந்தவனுடைய குடும்பம் அல்லவா, நீ உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, அந்த ஆவி அழிக்கப்பட்டு போயிடும். Are you not the house of Levi who that fears the Lord? If you keep praising God, then that spirit will be destroyed. நீங்க அப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்களா? Are you praising like this? நீங்க என்ன முறுமுறுக்கிறீங்கன்னா, அவன் செஞ்சது, அவன் பார்த்தது, அவன் நடத்தினதெல்லாம் முறுமுறுப்பீங்க. அவங்க யோபா எனக்கு முறுமுறுக்கிறாமா, நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ங்க, அந்த ஆவி அப்படியே ஆஃப் ஆயிடும். What you are murmuring against is what he has done or what he has seen. You are only murmuring about this, but if you praise God, that spirit will be subsided. நீங்க அப்படியே உங்களுக்கு பிராக்டீஸ் இருக்கா? Is there a practice like this? அப்படி இல்ல, நம்ம அப்படி அவ்வளவு கிருபை இல்ல, நம்ம இல்ல அநேகருக்கு. Many of us do not have such a grace. உடனே அவங்க ஹிஸ்டரிய ஸ்டார்ட் பண்ணவனே இவங்களும் ஹிஸ்டரிய ஸ்டார்ட் பண்ணிறாங்க. If he should start his history, then they also will proceed with it. அப்படி எல்லாம் பேசி பழக கூடாது. Should not talk like this. அது கடந்த காலமா இருக்கலாம். That should be your previous days. ஆனா இப்பொழுது இனிமே நீங்க உங்க வாயில இருந்து கிருபையை, நீங்க ஸ்தோத்திரத்தை உபயோகிங்க. But hereafter you should only utter praises in your mouth. அது ஒரு பட்டயம். That is a weapon. நீங்க சும்மா இருக்கும்போது கூட உங்க வாயில இருந்து ஸ்தோத்திரம் வந்துட்டே இருக்கட்டும். When you are simply sitting, you should have praise on your mouth. உங்க வாயில இருந்து அப்படி பழக்கம் இருக்கா? Do you have such a practice? கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். The praise of God is always upon my mouth. நீங்க மற்ற சபைக்காரங்க, மற்ற மார்க்கத்துக்காரங்களை பாருங்க, எப்பொழுதும் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கறாங்க. Look at other church people or other religion, they are only enchanting always. பாத்திருக்கீங்களா? அந்த ஜெபமாலை உருட்டிட்டே இருப்பாங்க. They will always roll over that prayer chain. நான் நம்முடைய விசுவாசி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to a believer's house. ஒரு பெரிய பாத்திரம் நிரமா இந்த புளியங்கொட்டையை வச்சிருந்தாங்க. They had the tamarind seeds, a vessel full of tamarind seeds. எனக்கு ஒண்ணு ஓடல. It did not come into my mind. என்ன விசுவாசி குடும்பம்னு பார்த்தா நான் என்ன நினைச்சிட்டேன், ஏதோ விளையாட்டுக்காக இவங்க மொத்தமா சேர்த்து வச்சிட்டாங்க. I thought they had gathered it for play. கடைசில பார்த்தா அதுல 10,000 அந்த புளிய முத்து இருக்கு.
There were 10,000 tamarind seeds in it. Daily adu enna seiyano enni 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 stotram 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 ovvoru stotrathukku ovvanu appo oru naalukku ethana stotram vandrudhe 10,000 stotram vandru. Every day they will count it and 10,000 praises will come out every day. Eppadi irukku paarenga avanga pillaiyalukku eppadi practice kuduthu vechirukanga paaru. See how they are giving practice for their children. Vishwasa veetla oru vayasana thaai oru amma irukka. An aged mother was in the faith home. Ha romba paavapattadu. She is a very poor woman. Ana irunda oru vishwasa veetla oru thaai. She was a mother in a faith home. Avanga pillaiyanga ella avangala thorthi vittanga. And all her children chased her off. Indha amma indha cheenikalla poorikki vechirundichu. She used to take the pebbles. Indha karangalla chinna kallu vella kallu irukku adha poorikki vechirundichu. She used to take the small pebbles and keep. Enna nu paatha adu anga oru orathula ukkandu adu onnu onna thothram 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 sothram panikitte irukku. She used to count it sitting on the road and say praises. Neenga apdi edha pandringala? Are you doing anything like this? Naanga any time sothram panikitte irpom. We are all apdi thothram pannina sandaye varada? If you keep on praising God you will never fight. Apdidana? Ketta vartha varada, thiya vaarthaigal varada, pariyasam varada, kelvi varada, kutta chaattu varada. Ena vaayil irundha enna dhaan parakkudhe? Thudhi dhaan parakkudhe? You will not have unwanted words or accusing words or any fighting words because always praise is in your mouth. Daily stotram pannunga. You praise God every day. Ah, neenga apdi stotram pannittu inge porapudunga. You do like this and you get out. Ah, or konja neram kaiya vaithu or 100 stotram pannu. You lift up your hands and say 100 praise. Ah, thirumba enga porapadumbodhu or 100 stotram pannu. When you are leaving to another place you offer praises. Or kaariyam aagununa konja neram stotram pannu. You praise God for some time for a certain thing. Neenga ipdi dhaan palaguna dhaan kudumbathila amaidhiya kondu vara mudiyum. Only by doing this you can bring peace in your house. Ondru skattu mari mattondru patriot mari adichittirundha evuguna mari rendu ivan skattu adicha avan patriot adicha kadaisila naadu seerilinju poidum. One if one is blowing a scud missile, and the other missile rocket adikiraanga paaru and the other is giving a missile then it will go on like a war. Appadi nam seiya koodadhu. You should not do like this. Oru aalu kiruvai pattikol. One hold on to the mercy. Stotram pannite iru. You keep praising God. Ha evlo yesu adiya vaanginaar namakkaga. See how much the Lord has been beaten. Appala yara nenachi paathara at the time whom did he look unto? Nammai nenachi dhaan nenjikittaar ella adiyum vaangikittaar. He thought of us and he got the blow. அல்லாஹ் நீங்கள் இந்த நாட்களிலே தேவனை ஸ்தோத்தரித்து பழகுங்கள். தேவனுக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்களுடைய குடும்பம் தழைக்க ஆரம்பிக்கும். You who fear the Lord you praise God and your family will flourish. கடைசியாக Finally கலாத்தியர் 6 அதிகாரம் 10 வசனத்திலே Galatians 6:10 அங்கே விசுவாச குடும்பம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. See that a family of faith. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாச குடும்பத்தார் குடும்பத்தார் வந்து விசுவாச குடும்பத்தாராய் மாற வேண்டும். The household should become a household of faith. இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மேட்டரை நல்லா நீங்க கவனிங்க. You should listen to this for 10 minutes in a right manner. உலக குடும்பங்களை விட்டுருங்க. சாதாரண பெயர் கிறிஸ்தவங்களை விட்டுருங்க. விசுவாச குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? Leave the little families and namesake Christian families. How should be நல்ல விசுவாசிகள் குடும்பம் கூட சில நேரங்களில் சிதைந்து போகுது. Even good faithful families have been scattered. காரணம் என்னன்னா அந்த குடும்பம் சரியான வேத வசனத்தின் அமைப்பில் அதை காத்துக் கொள்ளப்படவில்லை. The reason for this is they have not preserved that family under the word of God. ரொம்ப கவனமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அடி எடுத்து வைக்க வேண்டும். Very carefully we should step on in the life of faith. நாம் எல்லாம் விசுவாசிகள். We are all believers. நம்ம மற்றவங்க மத்தியில் ரொம்ப சாட்சிகளாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். In the midst of others we should live a life of testimony. விசுவாசம் என்பது நான் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள அப்படியே வரணும். The faith within you should come into your children. உங்களுக்கு காலத்துக்கு பிறகு உங்க பிள்ளைங்க விசுவாசியா இல்லனா என்ன பிரயோஜனம்? After your times if your children are not believers what's the use? தீமோத்தேயுல என்ன வாசிக்கிறோம்? What do we read in Timothy? 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்துல Second Timothy 1:5 அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அங்க பாருங்க விசுவாசம் முதலாவது உன் பாட்டிக்குள்ளே இருந்தது. Firstly faith was in your grandmother. அடுத்து உன் தாய்க்குள்ளே அது இருந்தது. Next it was in your mother. மூன்றாவது உனக்குள்ளே அது வந்திருக்கிறது. Thirdly it came into you. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றேன் ஜெனரேஷன் ஜெனரேஷனா அவங்க விசுவாசத்துல நிலை பெற்று வந்து கொண்டே இருக்கிறார்கள். So this family God in their generations they are in the faith. நீங்க இன்னைக்கு கர்த்தாவே என் சந்ததி முழுசும் விசுவாசத்துல நிக்க வைப்பேன் விசுவாசத்துல வளர்ப்பேன் நீ முடிவெடு கர்த்தர் உன் குடும்பத்தை தலைக்க வைக்க ஆரம்பிப்பார். Today you make a decision that I will stand in faith and walk in faith and the Lord will make your family to flourish. அந்த குடும்பங்கள் விசுவாச குடும்பங்கள்.
that families are household of faith. Avanga paati viswasi, andha amma viswasi, avanga paiyam viswasi. Ippidi andha viswasa sandhadiyaga adu valandhonde thalaitthu vandhade. The grandmother was a believer and the mother and the so is the son and so the family grew in faith. Viswasa kudumbathinude adayalam enna? What is the sign of the household of faith? Viswasa kudumbam eppidi irukkavendam? How should the family of faith be? Modalavudhu viswasi than kudumbathai nalla nadathana. Firstly, a believer should lead the family in the right way. Onnathimothayil. First Timothy. Moonamadigaram. Chapter 3. Naalavasanam. Verse 4. Tan sondakudumbathai nanraay nadathigiravanum, tan pillagalai sagala nallolukkamullavargalaga, keelpadiyapanigiravanuma irukkavendam. Tanudaiya kudumbathai nanraay nadathavendam. One should rule well his own house. Than kudumbathai nadathadhan viswasi alla. One who does not rule over his house is not a believer. Adutha than pillagalai sagala nallolukkamullavargalaga, keelpadiyapanigiravanuma irukkavendam. Nextly, his children should be in subjection with all gravity. Unga pillagalai vandu romba alaga neenga valakkanum. You should grow your children in a beautiful way. Adha Sunday school varamattukkunna onni nee iluthu veetu kooti perakudad. Appidila nee chellam kuduthu valathina adu onne kadaisila kapadukakad. If the children say they will not come for the Sunday school, you should not give let loose and they will not be in later times. Onakkada padikkudiya baakiyam kadaikala, ana avan pillaya nee correcta konnundu vekkanum. You only did not have the privilege to learn it, you should bring your children at me. Schools ku evlo fees kettringa? See how much you are paying your school fees. Pilla pomaatan solran. If the children is saying not to go, I am going. Right, ani povenanda paravala abdina vittringa? Will you leave them saying they do not go? Solunga enna pandrom? What do we do? Adichi iluthu kondu poi anga vittu adu kattu kattunu kattalalum gatekulla vittu neenga vaadu abdiye kal manasu mari vandringle edhukku panam kuduthirukla? We are beating our children and dragging them and if they are crying we are coming as hard at people because we are paying money. Kattudaiya kaariya vishayangala nam apdi illa. But in the matter of God's things, we are like this. Pillagal future la oru viswasiyagave illa. Therefore, in their future, your children are not believers. Adha deivigathile nee valarkkavillai. You are not building that divinity. Annaki than nee ooruk pova, om pillagal eduthite poiduva. Only that day, you will go to your native and your children will not be at home. Kattudaiya vishayathile thaai konja kandipa irundha, thagappan vandu adha avlo kandipa la kondu varavendama. Appo ivana maridha adu kedukitta da maarum. If the mother is strict in God's things, then the father says you should not be strict and they feel. Rendu veru ore mind la dhaan avanga pillagala valarkkanum. Both of them should grow their children in the same mind. Rendu verukum rendu mind irukave kudad. Both of them should not have dual thoughts. Om kudumbathai nee son nanraay nadathanum, sagala nallolukkathile om pillagala nee control panni kondu vekkanum. You should rule your children, your house in a good manner and control your children in good ways. Adha unga avanga ipdi valakkranga na ipdi valakkren apdi mattavana paathila nee valakka vendi avasiyam illa. Do not compare others and lead your children in that way. எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்துக்கு குழந்தைய கத்தர் கொடுத்தார். புருஷனும் மனைவியும் வந்து கத்தருடைய தூதன்ட கேட்டாங்க, அந்த பிள்ளையை நாங்க எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க, நாங்க அதே மாதிரி வளர்க்கிறோம்னு சொன்னாங்க. Many years the parents did not have children and the father and mother came and said that teaches us to how we will take care of the child and they grew in line likewise. சரியான விதத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க கவனமா இருக்க வேண்டும். We should be very careful to grow our children in the right manner. நன்றாய் உன்னுடைய குடும்பத்தை நடத்த தெரியணும் உனக்கு. You should know how to rule well over your house. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, வருஷம் கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷம் ஆச்சு, சண்டை போட்டுட்டே இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் புருஷனை அவ ஸ்டடி பண்ணவே இல்லை, மனைவி அவன் ஸ்டடி பண்ணவே இல்ல. Some of them are still fighting after many years of marriage because they are still not study their husband or their wife. ஒரு மாசம் கல்யாணம் ஆகி ஒரு மாசத்திலே புருஷன் யாரு அப்படின்னு படிச்சிடணும். You should learn as to how your husband is even in 1 month after your marriage. அதுக்கு ஏத்த மாதிரி உன் லைஃபை மாத்து, lifestyle-ஐ மாத்து. And change your lifestyle accordingly. ஒரே மாசத்துல மனைவி யாருன்னு கத்துக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி உன் lifestyle-ஐ அவளுக்கு ஏத்த மாதிரி மாத்து. You should learn in 1 month of your wife is and change your lifestyle accordingly. இல்லன்னு சொன்னா நீ அவன் ஸ்டைல்ல அவளை இழுத்துட்டு வரணும்னு நீ ட்ரை பண்ண, அவ தான் ஸ்டைல்ல இழுக்கணும் அவ இழுக்க, கடைசியில ரெண்டுக்கு நடுவில் பிசாசு பூதுற, கடைசியில ரெண்டு பேரும் தனித்தனியா போயிட வேண்டியதான். If you should drag your wife in your style or your husband in your style, then you Satan will enter it and scatter you abroad. நீ இறங்கி வர வேண்டிய இடத்துல நீ இறங்கணும், அவ இறங்கி வர வேண்டிய இடத்துல அவளோ இறங்கி வர வேண்டும். Where you have to come down, you have to come down. Where she has to come down, she has to come down. ஒன்னதிமதி 3:12 லேயும் இதே வார்த்தை சொல்லி இருக்கிறது. First Timothy 3:12 we read this verse. மேலும் உதவிக்காரன் ஒரே மனைவியுடைய புருஷன் தங்கள் பிள்ளைகளையும் தன் சொந்த குடும்பங்களை நன்றாய் நடத்துகிறவா இருக்க வேண்டும். Let the deacons be the husbands of one wife ruling their children and their own houses well. நன்றாய் நடத்தணும். They should lead in a well. ஏதாவது வீட்ல துக்கம்னா உடனே ஏன் என்னன்னு விசாரி. If there is a sorrow in that house you immediately inquire as to what it is. ஏன் சாப்பிடல? Why didn't you eat? நம்ம அப்படி இல்ல, சாப்பிடாம கடந்த பரவாயில்ல கடக்கட்டும் அப்படியே புத்தி வரட்டும் அப்படினு போயிட்டே இருப்பா. We are not like that. We'll think, if they are not eating, let them go, let them get their own mind. ஆனா ஒன்னு சாமுவேல் என்ன சொல்லிருக்கே? But what is told in 1 Samuel? அந்த எல்கானா தன்னுடைய மனைவியாகிய அன்னாளை பார்த்து சொல்லுவான், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்,
Here Elkanah is looking at his wife and asks her. One Samuel, one eightle irukke. Yen alugirai, yen saapadadirukirai, yen sanjalapadukirai. Yena avan purushan, ivan purushan illaiye. First Samuel 1:8, he is asking, the husband is asking, why weepest thou, why eatest thou not, and why is thy heart grieved? Onakkuk kudumbathu purithu oru bara irukkunna, yen saapilla, payan yen varla, pillai yen varla, yen latea vandichu, enna karano, yen churchikku pola, yen jaban nadakkala, idallan oru visaripu onakkuk irundukite irukkavendam. You should have a burden concerning your children as to why he did not come and where he is going through, why didn't come to church, or why he did not pray and so on. 1 Timothy 5:4. First Timothi 5:4. Andha kudumbathu eppidi visarikkanunna, anga alaga choli. You can read as to how we should inquire the family. Vidavayanavulukku pilligalavadu, peran pethigalavadu irundhal, ivergal mudalavadu thangal sondakudumbathai, devu bhaktiyai visarithu. Eppidi visarikkanu? How should they require the family? Ivergal mudalavadu thangal sondakudumbathai, nanraai visarikkanu, eppidi visarikkanu? Devu bhaktiyai visarikkanu. He should require them before, in the fear of God. Nanraai kudumbathu visarikkanu, nee enga pona, naan pona unni enga pona, nee enga pona, nee ethramaniki yen varla, ippidi visarichu, sandeep visasuk edangudduk, chandapodukkada, nalaa visarikka, appidipatta arthamalla. Not to give room for the fighting and saying that why you did not come and where you went and inquiring them of their needs, you should not go mad like this. Ivergal mudalavadu thangal sondakudumbathai eppidi visarikkanu? Devu bhaktiyai visarikkanu. Firstly, they should show piety to their own family and require them. Jaavamanidhingla? Have you prayed? Jaavamani munijircha? Is your prayer over? Ellar jabathukku vandhingla? Did all come? Ayyo, enakkuk varamudila, latea irichu, appidi solanu. You should say, I am grieved because it was became late for me. Devu bhaktiyai nee visarikkanu. You should deal them in a godly manner. Churchikalambiacha, white dress yen pola, white dress matte, appidi solanu. Illaila, irukkaraliye transparenta, oru colorfulla, indha fluorescent colorla potuvaan solakudada. You should ask us too, have you got ready, you should come in white and so on, and you should not encourage them to put on fluorescent dress. Churchikku varra onney yarum bakkukudada, nee kattari parkavendam. You should, others should not look upon you, you should look into the Lord. Devu bhaktiyai un kudumbathai visarikke nee palakavendam. In a divine manner, you should inquire your family. Adutthadiliye choli irukke, pettar seyda nanmegalukku, padil nanmegalai seyya, pillagalukku nee kattukudukavendam. Nextly, you should make your children to learn to do good and to the parents to what they have done. Nee padra kastangal, nee padra vedanegal, un pillagi thirinja, ayyo, enna enga amma appa eppidi valathangan soluvaga. If the children know as to what difficulty you are going through to grow then they will say, how my parents grew up. Padil nanmai seyya, un pillagalukku nee kattukudukavendam. You should make it, teach your children to require good. 1 Timothi 5:8. First Timothi 5:8. Tan sondakudumbathai, tan veetarai visariyamal ponaal, avan viswasaathai maridhalithavan, aviswasiyilum kettavan. If one is not providing for his own house, then he has denied the faith and was then an infidel. Tan veetarai nanraha visarikkanu. You should go and inquire your family. Avangalde thevegalai visarikkanu. Should meet, you should ask, inquire the needs. Andha pillalde thevegalai neenga sandikkevendam. You should meet the needs of the children. Avla vasidhilena, neenga adukkaga jebikkevendam. If they have no facilities, you should pray for them. Nalavidathle namdri kudumbathai nam kondu varavendam. We should bring a family in a well manner. Thithu mudalamadigaramathile, 6th vasanathai parkumbadu. Titus 1:6. Kutthanchaattappadavana irukkavendam. You should not be without accusation. Thunmarkarendru, adangadavulendru, peredukkada, viswasamulla pillagalai odayavanai, oru viswasi irukkavendam. A believer should have faithful children which should not be accused of riot or unruly. Viswasiyalde pillagal thunmarkarendru peredukkakudada. The children of believers should not be accused or calling a riot. Adangadavargalendru peredukkakudada. Should not say that they are disobedient. Eppidipattu pillagala irukkano? How they should be found? Viswasamulla pillagalai odayavanaga avan irukkavendam. They should have children who are of faith. Ongalde pillagala viswasamulla pillagalaga, deivigamulla pillagalaga neengal valarungal. You should grow your children as faithful children and divine children. Adu oru periyakirubai. That is a great grace. Yen thirima, namapadikivikumudiyum, schoolukkanupumudiyum, collegeukkanupumudiyum, adukke thevyana ellam kudukumudiyum, ana pinnalaya pogumudiyuma? We can make them educated, we can do things ready for them and make them go to school, but can we go behind them? Appidyanal, andha pillaikaga nee thirappal nikkavendiya oru kaalakattam idudan. If so, it's the time for you to stand in the door for your children. Unde devanudaiya samuthle, unde pillagali nee kattodiya sannidhanathle vichu jebithu palakavendam. You should practice to pray for the children in the presence of God. Innake aneega kudumbangal vettappattu poivutathade. Today many families have been put to shame. Anal kattar marubidiyum unde kudumbathai thalaikavikumudiyaga, indha vaarthaye onakkaga anupugirar. The Lord is sending his word to you that he might flourish your family. Esaiah 11:1, Esau ennum adimaram, adu vettappattu vittade, adimaram irundhade, adai selikkavikre devanaga avar irukkarar.
Isaiah chapter 11 verse 1 we see that the root has been faded out but the Lord makes it to come out. வாசியங்கள். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு அந்த குடும்பத்திலே வந்தபொழுது தாவீதின் குடும்பம் செழிக்க ஆரம்பித்தது. When Jesus came into that family the house of David began to flourish. வீட்ல இயேசு தான் பெரியவராக இருக்க வேண்டும். Jesus should be great in your house. உன்னுடைய வீட்ல அவருக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். You should give importance for him alone in your house. உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் அந்த அடிமரம் வெட்டப்பட்ட அடிமரத்திலிருந்து கர்த்தர் துளிர்க்க வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். The roots which have been cut off the Lord is able to sprout from it. எல்லாவற்றுக்கும் மேலாக Above all கடைசியாக Finally எபிரேயர் 11:7 படி உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீ பேழையை உண்டு பண்ண வேண்டும். Hebrews 11:7 if your household should be saved you should make an ark. 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிக்க அவன் பேழையை உண்டு பண்ணினான். He made an ark to save his household. இந்த குடும்பம் இந்த உலகத்தில் தலைத்தால் மட்டும் போதாது. Not only the family is flourishing in this world. இந்த குடும்பம் இந்த உலகத்தில் ஆதரிக்கப்பட்டால் மட்டும் போதாது. Not only they have been looked upon in this இந்த குடும்பத்துக்காக நீ ஓடி ஓடி சம்பாதித்தால் மட்டும் போதாது. Not going and earning for your family alone. இந்த குடும்பத்தை விசுவாச குடும்பமாய் நீ நிறுத்த போராடினால் மட்டும் போதாது. Not striving to make them a faithful house. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நீ வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்தால் மட்டும் போதாது. Not only living a good family life and living a life testimony. இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். This family should be saved. இது வந்து எழுத்தின் பிரகாரமான ஆரம்ப ரட்சிப்பு அல்ல, ஆத்தும ரட்சிப்பை காண்பிக்கிறது. This is not a little beginning salvation but this is the salvation of soul. விசுவாசத்தின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. This shows the perfection of faith. இல்லாவிட்டால் ரட்சிப்பின் பூர்ணத்தை காண்பிக்கிறது. This shows the perfection affection of salvation. இல்லாவிட்டால் உன்னுடைய குடும்பம் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதை காண்பிக்கிறது. It shows the family being caught up in glory. நம்முடைய குடும்பம் தலைத்து அந்த குடும்பம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டுமானால் நாம் சபையை கட்ட வேண்டியது அவசியம். If our family should be saved and if we should go in the coming of the Lord we should build the church. உன் குடும்பத்தை மட்டும் கட்டிட்டே இருந்தா இல்ல, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும் நல்ல விதத்தில் பாதுகாக்கப்பட்டு மகிமையிலே போய் சேரணும்னா நீ சபையையும் கட்டக்கூடியவனாய் இருக்க வேண்டும். You should not only build your own family and bring them into this salvation but you should build the church also. தன்னுடைய சொந்த குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய சொந்த குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக அவன் பேழையை உண்டு பண்ணினான். For the salvation of his whole household he made an ark. இது எதை காண்பிக்கிறது? What does this show? நீயும் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மகிமையிலே வந்து சேர வேண்டுமானால் சபை ஐக்கியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். If you and your children should come into glory you should build the fellowship of the church. சபையிலே நீ ஒரு சரியான ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். You should have a good fellowship in the church. சபையை குறித்து ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். You should have a light concerning the church. ஊழியர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். You should have a fellowship with the ministry. விசுவாசிகளோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். You should have the fellowship with the believers. தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். You should have a good fellowship with God. உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். You should have a good fellowship with your family. இது யார் ஏற்படுத்தின பேழை? Who made this ark? நோவா ஏற்படுத்தின பேழை. This was ark made by Noah. நோவா என்று சொன்னால் இளைப்பாறினவன் என்று அர்த்தம். Noah means a man of rest. ஒரு தேவனுடைய பிள்ளை இளைப்பாறுகிற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டால் தான் அவன் சபையில கட்டினால் அந்த சபை கட்டி எழுப்பப்படும். If a child of God has the life of rest only then he can build the church and this church is built. நீங்க இந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கீங்களா? Are you help for the building the church? என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was அவனுக்கு ஒரு மனைவி. He had his wife. மூன்று ஆம்பள பிள்ளைங்க. And three male children. அவங்க மூணு பேருக்கும் கல்யாணம் கட்டி வச்சிருந்தான். Three of them got married. இப்போ மூணு மருமகள்கள் அந்த குடும்பத்தில் இணைந்து விட்டார்கள். And the three daughter in laws were united with the family. நீங்க பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த எட்டு பேருமே அந்த பேழைக்குள்ள வந்துட்டாங்க. It was marveling to me that all the eight of them came into the ark. எப்படி இருக்கு? See how it is? ஒரு வீட்ல மூணு பிள்ளைங்க. There are three children in family. மூணு பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. Three of them are married. இப்போ ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஒரு பிள்ளை தான் ஒரு பிள்ளையும் கல்யாணம் தான் ஓடி போயிடுறான். If one child is married immediately he is going off. அவனுக்கு அம்மாவும் தேவையில்ல அப்பாவும் தேவையில்ல அவதான் தேவை. He does not want his father or mother only she is needed. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல In this such a time நோவா எப்படினா நோவா அவருடைய மனைவி அடுத்து மூணு பையனுக்கும் கல்யாணம் கட்டியாச்சு. மூணு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாங்க. எப்படி இருக்கும்? Noah his wife and all the three sons were married and were in the same house. நம்ம வீட்ல அப்படி இருக்க முடியுதா? Can we be like this in the family? மூணு பையனை கல்யாணம் கட்டி மூணு பையனை ஒரே வீட்ல வச்சிருவீங்களா? Can three of them be married and be in the same house? இருக்க வைக்க முடியுமா? Can they be like this? அப்படி இருப்பாங்களா? மூணு மருமகளும் இருந்திருப்பாங்களா? Will the three daughter in laws be like this? அவங்க மூணு பேர் இருந்தாங்க பாருங்க. All the three of them were like that. அந்த மாமியார் மூணு பேரையும் அரவணைச்சு போனாள்.
and the mother-in-law were encouraging all the three. அந்த மூணு அண்ணனுமே ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. And the three brethren were united. அந்த மூணு மருமகள்களும் எந்த வெகர்ப்பமும் இல்லாம அந்த குடும்பத்துல இருந்தாங்க. And the three daughter-in-laws without differentiation found in that house. அவங்க தான் பேளைக்குள்ள வந்தாங்க. It was they who came into that ark. நீ சபைய கட்டறேன்னு சொல்லிட்டா சபையில வந்துட்டு ஊரெல்லாம் ஜன்னே போட்டு சபையில ஒரு விசுவாசின்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. If you should say that you are a believer and fight all over the world. உன் குடும்பத்திலே ஐக்கியம் இல்லாம நான் சபையில முக்கியமான விசுவாசின்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. If there is no unity in your family, if you are an important believer of the church, no use. மாமியார் மருமகளுக்குள்ள மாமனார் மருமகனுக்குள்ள ஐக்கியம் இருக்கா? Is there a unity between the mother-in-law and the daughter-in-law and the father-in-law and the son-in-law? பிரியமானவர்களே இதான் சத்தியம். This is the truth. நீ சபைய கட்டற சபைய கட்டறனா சபைக்கு வர்ற சபையில ஊழியம் செய்ற சபையில நீ அத செய்ற இத செய்ற அதெல்லாம் கரெக்ட். ஆனா ரட்சிக்கப்படணும்னா பேளைக்குள்ள நீ போய் சேர்ந்து நீ மேல போணும்னு சொன்னா உன் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். It's good that you are building the church and so on, but if your house should be saved, then your family should be united like this. மாமனார் செத்துட்டா மருமகன் வந்து சாட்சி சொல்லணும். அப்பதான் இந்த ஆள் போய் பரலோகம் போயிருக்காருன்னு அர்த்தம். If the father-in-law is dead, then the daughter-in-law should come and testify. மாமியார் செத்தா எத்தனை மருமகளோ அத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லிட்டாங்கன்னா மாமியார் பரலோகத்துக்கு போயிருக்காங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். If the mother-in-law dies, then if all the daughter-in-laws come and testify, then she is going to heaven. சாவுக்கே வரமாட்டேன்னு மருமக போயிட்டானா இந்த அம்மா பாதாளத்துக்கு கீழே போயிருச்சுன்னு அர்த்தம். If the daughter-in-law says that I will not come for the funeral itself, then she is gone to hell. நான் சொல்றது சரியா சொல்றேன் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை தான் நம்ம பேசுறோம். We are only speaking the truth. நீங்களோ நான் நம்ம வந்து சாட்சி இல்லாம ஓட்டத்தை முடிச்சா ஒரு பிரயோஜனம் இல்ல. If we are finishing the race without testimony, there's no use. தன் குடும்பத்தை ரட்சிக்க முடியாக அவன் பேளையை உண்டு பண்ணினான். He made an ark to save his house. இந்த சபையை நீ கட்டுகிறாயா? Are you building this church? இந்த சபையை இடிக்கிறாயா? Are you breaking this church? குடும்ப வாழ்க்கையை நீ கட்டுகிறாயா? குடும்ப வாழ்க்கையை இடிக்கிறாயா? Are you building your family life or breaking the family life? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் தன் வீட்டை இடித்து போடுகிறாள். Wise woman is building the house and the non-wise woman is breaking with her own hands. எத்தனை பேர் குடும்பம் தலைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? How many of you want your families to flourish? குடும்பம் தலைக்க நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழுங்கள். For your family to flourish, you should live a life fearing the Lord. உங்களுடைய குடும்பத்தை ஆதரியுங்கள். You nourish your family. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதியுங்கள். You earn for your family. உங்களுடைய குடும்பத்துக்கு கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். You receive grace for your family. குடும்பமாய் கர்த்தரை தொழுதுறியுங்கள். You praise God as a family. விசுவாச குடும்பமாய் உங்களுடைய குடும்பத்தை மாற்றுங்கள். You make your family as a faithful house. குடும்பத்தை நன்றாய் விசாரியுங்கள். You inquire your family well. தேவ பக்தியிலே விசாரியுங்கள். You inquire. பிள்ளைகளை தெய்வீகமாக வளர்த்து கொண்டு வாருங்கள். Bring children in a divine manner. எல்லாவற்றுக்கும் மேலாக சபையை கட்டுங்கள். Above all, you build the church. முழு குடும்பமாய் சபையிலே இணையுங்கள். As a family, you be united in the church. அப்படியானால் நிச்சயமாய் இந்த பேளை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீங்களும் கூட பாதுகாக்கப்படுவீர்கள். If you should do so, then at the coming of the Lord, you also will be preserved. சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்துவிட்டது. For the church to be taken up, the day is coming. ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை சேர்க்கும் நாள் வந்துவிட்டது. And the day that the Lord is going to gather his church. அன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் மகிமையிலே போய் சேர வேண்டும். We and our family should be gathered in his glory at that day. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். For that life, you all yield yourself. கர்த்தாவே என்னுடைய குடும்பம் தலைக்க குடும்பங்களை தலைக்க வைக்க போகிறார். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Ikara balam tidabanya. Amen. ஒரு நிமிஷம் கண்ண மூடி முழங்கால் படிட்டு கர்த்தாவே என் குடும்பங்களை தலைக்க வைக்க முடியாய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என் சகோதரன் குடும்பம், என் தகப்பனுடைய குடும்பம், என் பிள்ளைகளுடைய குடும்பம், என் குடும்பம் தலைக்க முடியாய் நான் வாஞ்சிக்கிறேன். Hallelujah. அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தலைக்க வைத்த தேவன், அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்து அவருடைய குடும்பங்களை தலைக்க வைத்த கர்த்தர், தேவரீர் என் குடும்பத்தையும் தலைக்க வைக்க வேண்டுமே. என் குடும்பம் அசைந்து கொண்டிருக்கிறதே, என் வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறதே. குடும்பங்களை தலைக்க வைக்கிறவர் நீர் ஒருவர் என்று நான் கேள்விப்பட்டேன். தேவரீர் என் பிள்ளைகளுடைய என்னுடைய குடும்பத்தை தலைக்க வையும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உன் குடும்பத்தை தலைக்க வைத்தால் எந்த மனிதனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ, உன் குடும்பம் என்கிற மரம் வெட்டப்பட்டு விட்டதோ, உன் குடும்பம் என்கிற கிளைகள் வெட்டப்பட்டு விட்டதோ, நீ பயப்படாதே. இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்கு தத்தம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை, அந்த வேரிலிருந்து ஒரு கிளை முளைக்கும், அது செழிக்கும். ஆமென். தலைக்காத குடும்பங்களை தலைக்க வைக்க தேவனால் முடியும்.
Hallelujah, hallelujah. வாயை திறந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம். எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே எங்களுடைய சபையில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் தலைக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாச குடும்பங்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் தலைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களும் அந்த பிழைக்குள்ளே வர வேண்டும். நித்திய அழிவில் இருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு பாயிண்ட்க்கா ஜெபிக்கலாம். குடும்பங்களை தலைக்க விடாமல் அடிக்கடி அதை வெட்டிக்கொண்டே இருக்கிற, இல்லாவிட்டால் அதை தடுத்துக் கொண்டிருக்கிற ஆவியை எல்லாரும் ஒருமுனைப்பட்டு கட்டுவோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்துக்கு விரோதமான ஆவியை கர்த்தர் அழிக்க முடியாது. ஜெபியுங்கள். குடும்பத்தை தலைக்க வைக்கிறவர் கர்த்தர், தலைக்க விடாமல் தடுக்கிறவன் சாத்தான். அவனுடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒருமனப்பட்டு எந்த குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு போராடுற வல்லமை அழிக்க முடியாது. ஜெபமணுங்கள். குடும்பங்களை தலைக்க விடாமல் தடுக்கிறவன். அடுத்து ஒரு ஜெபம், என்னென்ன குடும்பங்கள் நசுங்கி ஒரு மாதிரி கிடக்குதோ அந்த குடும்பங்கள் இன்னைக்கு பிறகு, இந்த ஜெபத்துக்கு பிறகு எல்லா குடும்பங்களும் நல்ல துளிர் விடணும். சமாதானம் துளிர் விடணும், விசுவாசம் துளிர் விடணும், அன்பு துளிர் விடணும், தெய்வீகம் துளிர் விடணும். எல்லா குடும்பமும் தலைக்கணும். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. உதவி செய்ய ஜெபம் பண்ணுங்கள். அமேன். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து அதன் வேரில் இருந்து ஒரு கிளை தோன்றி எழும்பி அதை செழிக்கும் என்று சொன்னவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் செழிக்கவையும் தலைக்கவையும் ஆண்டவர். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்கள் தலைக்கும் முடியாக தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன் தலைக்கவில்லை என்ற காரணத்தை புரிந்து கொள்ள உதவி செய்தபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தலைக்க வைக்கிறவருடைய கரங்களை நம்மை சமர்ப்பிக்க உதவி செய்தபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பேழையை உண்டு பண்ணி நோவா அதற்குள்ளே தன்னுடைய குடும்பத்தோடு பிரவேசித்தது போல நாமும் மகிமையிலே பிரவேசிக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமையுமே அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.